ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இப்போ மீன் வறுவலுக்கு என்னென்ன தேவைங்க பார்த்தா, நான் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மசால் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது மீன் வறுவலுக்கு தேவையானது. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு. இங்கே மீனுக்கு மசால் சும்மா மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். மீன் மசாலில் உப்பு பிடிக்கணும்ல, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இது குழம்புக்கு. வறுவலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வறுவலுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலை பரட்டிட்டு மீனை தூக்கி அதில் போட்டு மசாலா பரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போது ரெண்டு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மீன் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக மசால் பரட்டி வச்சிடலாம் இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மசால் பரட்டி வச்சாச்சு. இது வந்து ஒரு அரை கிலோ மீன் இருக்கும், இதை நான் பரட்டி வச்சுட்டேன். இங்கே ஒரு கிலோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதே கொஞ்சம் பரட்டி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா பரட்டியாச்சு. இப்போ குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடான ஊட்டி மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோட்டி நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பூண்டே ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டு இதில் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் வதக்கலாம். தக்காளி போட்டாச்சு. நல்லா இதை வதக்கிட்டு ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சக்தியில் மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன், 50 கிராம் எடுத்திருக்கேன். இங்கே புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சக்தி மசாலா வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அதை அரைச்சிட்டு வந்து குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பேஸ்ட் அரைச்சாச்சு. நான் மிக்சியை கழுவி தண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ வாங்க குழம்பு தாளிச்சு விட்றலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறது கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். சூடாகட்டி நல்லெண்ணெயும் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் போட போகிறோம், கடுகு உளுந்து போடக்கூடாது. வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோட்டி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பை பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலா எண்ணெயில் 5 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு மசாலா ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டணும். நல்லா வதங்கின பிறகு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சி கழுவுன தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு பச்சை வாசம் போன பிறகு நம்ம மீனை எடுத்து போட்டுக்கலாம் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். தெளிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் அதில் ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஆட் பண்ணியாச்சு. இதில் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா மீன் வேகணும் இல்லை, அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோட்டே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மீன் வறுவல் பாத்திரலாம். ரசம் பார்த்தீங்கன்னா சுத்திக்கணும் அரைக்கட்டி வருது, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோண்டி நம்ம வேறு ஒரு பவுல் ஊற்றிக்கலாம். இங்கே சாதம் ரெடி ஆயிடுச்சு, வடிச்சுக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுத்து மீன் வறுவல் பார்க்கலாம். மீன் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கு தவா வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். மீன் போட்டாச்சு, நல்லா வேகட்டும் ஒரு சைடு, அப்புறம் அந்த சைடு திரி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு திரி போட்டாச்சு, அதுவும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, இது வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் ரசம், சாதம் உங்களை வெடிச்சு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டெய்லி போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.